உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வாக்காளர் எத்தனை வாக்குகளை செலுத்த வேண்டும், செல்லாத ஓட்டுகளை தவிர்ப்பது எப்படி என்ற விவரங்களை தற்போது பார்க்கலாம். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய நான்கு பதவிகளுக்கும் ஒரே நேரத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனால் நான்கு வண்ண வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. அதன்படி கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு வெள்ளை நிறத்திலான வாக்குச்சீட்டை பயன்படுத்த வேண்டும். ஊராட்சி தலைவர் பதவிக்கு இளஞ்சிவப்பிலான வாக்குச்சீட்டும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிக்கு பச்சை நிறத்திலான வாக்குச்சீட்டும் பயன்படுத்த வேண்டும். இதேபோன்று மாவட்ட ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் பதவிக்கு மஞ்சள் நிறத்திலான வாக்குச்சீட்டை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். இதன்படி ஒரு வாக்காளர் நான்கு பதவிகளுக்கு நான்கு விதமான வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி வாக்களிக்க வேண்டியது அவசியம். இதேபோன்று செல்லாத ஓட்டுகளை எப்படி தவிர்க்கலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். அதன்படி முதலில் முத்திரை இல்லாத வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும். அடுத்ததாக சின்னத்தில் இல்லாமல் வெற்றிடப்பகுதியில் முத்திரை பதிந்திருந்தால் அதுவும் நிராகரிக்கப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட சின்னங்களில் முத்திரை பதிந்திருந்தாலும் அந்த வாக்கு செல்லாது என்று அறிவிக்கப்படும். வாக்காளரின் அடையாளத்தை குறிக்கும் நோக்கோடு வாக்குச்சீட்டுகளில் ஏதேனும் குறியீடுகளை குறிப்பிட்டிருந்தாலும் ஏற்கப்படாது. கசங்கிய நிலையில் இருந்தாலோ, வாக்குச்சீட்டு உண்மைத்தன்மைக்கு மாறாக இருந்தாலோ அந்த வாக்கு செல்லாது என அதிகாரிகளால் அறிவிக்கப்படும். உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டிருக்கிறது. அவற்றை தற்போது பார்க்கலாம். மோதல் மற்றும் பதற்ற நிலையை தவிர்க்கும் வகையில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களால் வாக்குச்சாவடி அருகே அமைக்கப்படும் முகாம்களுக்கு அருகில் தேவையில்லாமல் கூடுவதை தவிர்க்க வேண்டும். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் உரிய அனுமதி சீட்டு பெற்றவர்கள் மற்றும் வாக்காளர்களை தவிர வேறு யாரும் வாக்குச்சாவடிக்குள் நுழையக்கூடாது. வேட்பாளர்களும் அவர்களது முகவர்களும் தேர்தல் தொடர்பான புகார் அல்லது பிரச்சனை இருந்தால் தேர்தல் பார்வையாளர்களிடம் முறையிட வேண்டும். வாக்குச்சாவடிக்கு சென்று வர வாக்காளர்களுக்கு இலவச பயண ஏற்பாடு செய்யும் வகையில் வேட்பாளரோ அல்லது அவரது முகவரோ அவர்களது ஒப்புதலோடு வேறு எந்த நபரோ வாகனங்களை வாடகைக்கு அமர்த்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும். வேட்பாளர் தமது சொந்த உபயோகத்திற்காக ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்தலாம். அதை வாக்குப்பதிவின் போது வேறு எந்த நபரும் பயன்படுத்தக்கூடாது. சொந்த வாகனங்களில் வாக்களிக்க செல்பவர்கள் வாக்குச்சாவடிக்கு 200 மீட்டர் சுற்றளவுக்கு முன்பே வாகனங்களை நிறுத்திவிட்டு வர வேண்டும். எந்த ஒரு அமைச்சரும் எம்எல்ஏவும் எம்பியும் எந்த வாக்குச்சாவடிக்குள்ளும் நுழைய அனுமதி கிடையாது. ஆனால் வாக்காளராக அவர் செல்ல முடியும்.